ஹாய் கைஸ், நான் வந்து அமேசானில் எந்த ஒரு ஆர்டருமே பண்ணவே இல்லை. பட் ஆனால் என்னோடய பேரில் என்னோடய அட்ரஸ்க்கு ஒரு ஃபேக்காக ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அது என்னோடய அம்மா தெரியாமல் வாங்கிட்டாங்க. இதுக்கு வந்து நான் வந்து 750 ருபீஸ் வந்து பே பண்ணி வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இது அமேசான்லேருந்து வரவே இல்லைங்க. என்னோடய அட்ரஸை வந்து அமேசான்லேருந்து யாரோ எடுத்து எனக்கு ஆர்டர் அனுப்பி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது வந்து கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எவ்வளவோ புதுசு புதுசாக வந்து ஃபேக்காக பண்ணுற நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து வரை இப்போ வந்து ஃபேக்காக நமக்கு வந்து ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அமேசானில் இத்தனைக்கும் வந்து நான் ஒரு ப்ரைம் கஸ்டமர் வேறு. இதை பற்றி நான் அமேசானில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மேம் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, 750 ருபீஸ் கொடுத்து நான் ஏமாந்துட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் அப்போது நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து அப்போ வேற ஒருத்தவங்க திருடி இந்த மாதிரி ஃபேக்கான ஆர்டர் நமக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி ஃபேக் ஆர்டர் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால மக்களே, கேஷ் ஆன் டெலிவரியில் எது வந்தாலும் வாங்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.